ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீலகிரி மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஏசிலேயே குழுகுழுன்னு இருந்து பழகின மாதிரி நம்ம கிளைமேட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க. ஃப்ளைட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஏசி வண்டியிலேயே போகணும். அதே மாதிரி அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டாலரேட் பண்ணுறதுக்கு முடியாமல் ஆயிடுது. இந்த டைம் நாங்கள் பெங்களூர் போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் 6:50 நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகும்போதே கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கூலாக தான் இருந்தது. மேகமூட்டங்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே மலைக்கு கீழே எப்படி இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லைங்க, பிளைன்ஸில் போகும்போதும் கிளைமேட்டு வந்துட்டு ரொம்ப கூலாகவே தான் இருந்தது இந்த டைம். ஸோ அது வந்துட்டு ஒரு பிளஸடாக இருந்தது. ஏன் அப்படின்னாக்க நம்ம போகும்போது வண்டி என்ன தான் ஏசியில் போயிட்டு இருந்தாலும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஹீட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது நமக்கு வந்துட்டு அதை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிலாக இருக்க மாதிரி தோணும். அதே மாதிரி நம்ம கடைக்கோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறக்கோ கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னாக்கா அந்த வெயிலில் கூட நம்ம கொஞ்சம் வெப்பத்தை கூட பொறுத்துக்க முடியாமல் ஆயிடுது. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னாக்கா இயற்கை நமக்கு ஒரு கூலான கிளைமேட்டை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை தந்தது. ஸோ இந்த வீடியோ இங்கேருந்து நம்ம நீலகிரியிலேருந்து நம்ம பெங்களூர் ரீச் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த வீடியோஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ் நான் தரேங்க. இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா சத்தியமங்கலம் வழியாக தான் நம்ம போனது, அந்த காடுகளுக்கு இடையில் தான் போனது. ஸோ அந்த ரோடுடைய வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.